வணக்கம் ஐவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி கடலப்பருப்பை வச்சு, அதாவது மைய அரைச்சி வடை பண்ணலாமல் ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, கேரட் துருவினது, கொடமிளகாய் துருவினது, புதினா கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க தேவையான அளவு. இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ். குழந்தைகளுக்கு பண்ணுறதா இருந்தால் பீட்ரூட் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம கேரட்டும் கொடமிளகாவும் புதினாவும் வச்சுருக்கோம். இது நல்ல ஹெல்த்தியாக ஆவியில் வேக வச்சு கொடுக்கறனால ஈவினிங்கில் பெரியவங்களும் சாப்பிட்லாம், பசங்களும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையே அப்படியே உதுத்து போட்டு நீங்கள் மிஞ்சி போச்சுன்னா வடைக்கறியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வடிச்சுட்டு மிக்சி பாத்திரத்தில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரணும், சரிங்களா? இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதை அலம்பி க்ளீனாக 2 வாட்டி கழுவி வச்சதுனால அந்த தண்ணி அப்படியே போட்டேன். இதில் தேவையான உப்பு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதை கடைசியில் இது ரெண்டையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு உங்கள் கிட்டே வரேன், சரிங்களா? நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுமா? எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் கிட்ட கனெக்ட் ஆகிறேன். இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக இருக்கும். யாராவது வந்துட்டால் கூட டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 1/2 hour கடலப்பருப்பு ஊறினா போகிறோம். இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை பாருங்க, இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேகிறதுக்காக சொல்கிறேன். அப்படி வேக போட்டு அப்படி வச்சுருங்க. நல்லா வேகும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கார சட்னியோடு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தி. இதில் என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறியை, கீரையை கூட சேர்க்கலாம். வெறும் கொத்தமல்லி, புதினா, ஏதாவது முருங்கைக்கீரை, அந்த மாதிரி கீரையும் நீங்கள் சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டோன்னா ரெடி ஆகிடும். இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னு கூட இல்லை. நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கூட பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட்லட் மாதிரியும் பண்ணலாம். நம்ம ஷேப் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணுறோமோ அப்படி கொடுக்கலாம், சரிங்களா? இப்படி பண்ணிவிட்டு நம்மளே கையில் ஷேப் பண்ணிக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா, எதுவும் இப்போ ஸ்கூல்லாம் திறக்கிறதா, ஈவினிங் வந்தவுடனே ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறையா படிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நிறைய பேர் என் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுமானாங்க. இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஆவியில் வைக்க வைக்க இதை கீரை போட்டு, கீரையை வந்து வதக்கவே வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு அரைச்சிட்டு இது கீரையை தனியாக அரைச்சிட்டு இதையும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சி க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ வந்து இதையும் இதே மாதிரி ஆவியில் வேக வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கீரைக்கு கீரையும் போச்சு, இதுவும் போச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வெரைட்டி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்களே டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஆவியில் வேக வைக்கிறதுனா ஒரு ஹெல்த்தி ஃபுட். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாம், வயசானவா சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும், மெதுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கஷ்டம் கிடையாது. இது வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியானது ஆனால் ஹெல்த்தியானது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அழகாக தாளிச்சி கொட்டி கூட அழகாக பார்க்கறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தேன்னா அதையும் நெய்யில் வறுத்து போட்டு கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே கூட நீங்கள் வறுத்த முந்திரி சேர்க்கலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள், நான் எப்பவும் இந்த மாங்காயை வேக வச்சுட்டு பல்ப்பை அரைச்சி தொக்கு பண்ணுவேன் இல்லை, அதுக்கு தான் மாங்காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு மிளகாப்பொடி போட்டு, பெருங்காயம், வெந்தய தூள் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா எண்ணெய் ரொம்ப குடிக்கிறது இல்லை, கெடுறதும் இல்லை. அழகாக வெளியிலேயே ஒரு பீங்கானில் போட்டு வச்சுட்டோன்னா அது வந்து இப்போ 3 மாங்காய்னா எங்கள் வீட்டுக்கு 3 நாள் 4 நாள் வரும். நான் அப்பப்போ பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக இந்த சீசனில் அவைலபிளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக
துருவினா கை வலிக்கும் அது வலிக்கும் அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அரைச்சி தொக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப ஈஸியும் கூட, நம்மளே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், வெந்த பிறகு நான் உங்களோட வந்து அது என்ன ஸ்டேஜின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து எப்பவும் போல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. ஸோ இது வெந்த உடனே நான் உங்களோட வரட்டுமா? இந்த மேல் தட்டில் வெந்ததை வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் குக்கரை ஆஃப் பண்ண உடனே திறக்காமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். உங்களுக்கு இது வந்து கட்லட் மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு முருங்கைக்கீரை காஞ்சது வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் அப்படியே பொரிச்சுட்டு நெய்யில் பொரித்து அப்படி மேலே போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்காக இதை தாளித்து கொட்ட போகிறேன். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டு தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் காயட்டும், இது மேலே அழகாக கார்னிஷிங் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. சரியா? கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு பொடி, இதை அப்படியே போட்டுட்டு எண்ணெயிலையும் போடலாம். அதெல்லாம் ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு, ஆளை மயக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது, மயங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணணும் சமையல் எப்பவுமே. அப்படி தான் இப்போ கடுகு போட்டுட்டேன், கடுகு வெடிக்கிறதா, கடுகு வெடித்த உடனே அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அணைச்சிட்டு இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வாங்க, ஒன்று சமைக்க முடியலன்னா கூட இப்படி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணணும், இப்போது இது மேலே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா கிளறிட்டு இது மேலே போட்டுற வேண்டியது தான். ஸோ சூப்பராக எம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்ததான்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நம்ம வந்து கார சட்னி கூட தொட்டும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக இருக்கா, இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த கேரட்டும் கேப்சிக்கமும் அரைச்சதுனால ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் வெங்காயம் கூட சேர்க்கணும்னா சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் சில பேர் சாப்பிட மாட்டாங்கன்னால நான் வெங்காயம் சேர்க்கலை. ஆக்சுவலாக வெங்காயமும் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டு கேப்சிக்கம் கேரட்டோடு அரைச்சிடுங்க. கொஞ்சம் துருவிட்டு அரைச்சிங்கன்னா நம்ம போட்டது தெரியாது, ஆனால் டேஸ்ட்டு மாத்திரம் நல்லா வரும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி, எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு, செஞ்சு பார்த்துட்டு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கறதா இருந்தானே ஒரு ஸ்டார்னு ஒரு இது நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்கள்ல, ஓ இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னும் எனக்கு வந்து மேலே மேலே வளர்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்டார் கொடுக்க மறக்கக்கூடாது. சரியா? எப்போ போல் உங்கள் பேராதரவுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.